சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடையை உரிமையாளர் திருநெல்வேலி கிளையை பார்வையிட்டார். நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகே பாஸ்போர்ட் ஆஃபீஸ் எதிரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடை திறப்பு விழா கடந்த மாதம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. திறப்பு விழாவில் தொழிலதிபர்கள், அரசியல் பிரமுகர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இன்று சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடையின் உரிமையாளர் தமிழ்ச்செல்வன் ஆர்ஆர் பிரியாணி திருநெல்வேலி கிளையை பார்வையிட்டு கிளை உரிமையாளருக்கு வாழ்த்து தெரிவித்தார். சந்திப்பின் போது சந்திரன், சுரேன், பிரவீன், ஐயப்பன் மற்றும் சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடையின் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆர்ஆர் பிரியாணி உரிமையாளர் தமிழ்ச்செல்வன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, இன்றைக்கி திருநெல்வேலி விசிட் என்ன எதுக்காக சார்? கண்டிப்பாக எண்ணெய் கடை நம்பத்துறை திருநெல்வேலிக்கு வர்றது எல்லோரும் இனிப்பான ஒரு விஷயம். ஏன்னா இங்கே இருக்கிற அல்வாலேருந்து, நெல்லையப்பன் அம்மன்லேருந்து, குற்றால அருவியிலேருந்து, தாமிரப்பழனி ஆற்றிலிருந்து டிக்கெட்டிடாத ஒரு ஊர். இங்கேருந்து கிளப்புறதுக்கு தான் மனசு இல்லாமல் இருக்கிறேன். அடுத்தடுத்த கிளைகள் திறப்புலாம் நிகழ்ச்சிகள், அதனால் யாழ்ப்பாணம் மறுபடியும் சொல்ல வேண்டியது இருக்குது. அங்கே சீரகசம்பா பிரியாணி அறிமுகப்படுத்திக்கிறோம். ஒரு 24ஆம் தேதி அடிஸ்டன்ஸில் இருக்கிறேன். இது நம்ம கலர் நம்ம ஊர் திருநெல்வேலி வருவது மனசுக்கும் ரொம்ப இனிப்பான விஷயம். இதனால் இது நம்ம கடையை பார்வையிட்டுட்டு உங்களை எல்லாம் சந்தித்து விட்டு இங்கே இருக்க வாடிக்கையாளர் அன்பு முகங்களையும் அவங்களுடைய ஆலோசனைகளையும் கேட்டு அறிந்து செல்வதற்காக சில ஆலோசனைகளை கொடுத்துக்கிட்டு கிச்சனையில் ஒர்க் பண்ண எங்களுடைய அன்பு தொழிலாளி கூட உரையாடி விட்டு என்ன கேட்டு அறிந்து நிர்வாகத்தை இன்னும் எடுத்து செல்வதற்கு இன்னும் பல இடங்களை அவர் உருவாதற்கான ஆலோசனையையும் பல பகுதிகளில் எங்கெங்கே கொடுக்க முடியும், எவ்வளோ நீட்டாக தரமாக சுத்தமாக செய்ய முடியும்னு ரொம்ப அழகாக பசுமையோடு அமைச்சிருக்கிற கடை பார்க்கவே எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கே சென்னையில் இருக்கிற ஒரு கடை இல்லை அன்பு தம்பி. அந்த அளவுக்கு பிறரும் எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு இப்போ திறக்கக்கூடிய கடைகளுக்கு அருமையாக பண்ணிகிட்ருக்கிறாங்க. அது வாழ்த்துகளையும் இந்த காட்சிகளை கண்டு மகிழ்வதற்கும் ஆலோசனை கூறுவதற்கும் அடுத்த கட்டத்தை அவரை செல்வதற்கான முயற்சிக்கும் வித்திடுவதற்காக நான் திருநெல்வேலி வருகிறேன். சார், இன்றைக்கி பிரியாணி ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு விதமான சுவை, ஒரு ஸ்பெஷல் இருக்கும். நம்ம ஆர்ஆர் பிரியாணியில் அப்படி என்ன ஸ்பெஷல்? சாப்பிட்டோன்னு செரிமான சக்தியை உண்டாகுவது, நல்ல ஒரு மசாலா பொருட்களை தரமான முறையில் கொடுப்பது, மக்களுடைய மனசறிஞ்சு யார் சாப்பிட்டாலும் ஒன்று தான் கேட்பாங்க, எப்படி உங்கள் பிரியாணி சாப்பிட்டா மக்களுடைய செரிமான சக்தி உண்டாகுதுன்னு. அதுக்கான மூலிகை பொருட்களை, மசாலா பொருட்களை அதுக்கு நம்ம தரமாக கொடுத்துக்கிறோம். யாரும் சாப்பாடு நல்லாடன்னு உலகத்தில் சேர்ந்து கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுவை இருக்கும். ஏன் எனக்கே சீரக சம்பா பிரியாணி பிடிக்கணும்னு நாங்கள் அதே அறிமுகப்படுத்தாமல் இருக்கிறோம். பாசுமதியிலேயே எல்லா உணவுமே ஒவ்வொரு சுவை இருக்கும். நமக்குன்னு ஒரு தனி சுவை சேலமெல்லாம் இருக்குது அப்படின்னு உண்டு. அது காரணம் இதை நானே உருவாக்கணும். இது குருநாதர் குரானா பை வந்து ஒரு நாள் தான் கண்டேன். அதுக்கு முன்னாடி வேறு மெத்தடில் பண்ணிகிட்டு இருக்கேன் அவர். அதுலேருந்து நான் அதில் மாற்றங்களை பண்ணி இதை நடைமுறைப்படுத்தி சாப்பாடு கூட ஒரு 10 மணி நேரம் 18 மணி நேரம் கிடாத அளவுக்கு மசாலாக்களை நல்லா வதக்கி அந்த அளவுக்கு நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லோருமே நல்லா இருக்குன்னு தான் செய்கிறாங்க. அதில் நாங்களும் ஒரு சரி பொறுத்தவரை உலகத்தில் அசைவம் சைவம்னே ஒன்று கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாமே அசைவம் தான். அது எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துக்கும் உயிருக்கு. மார்க்கண்டையா நடிகர் ஐயா அந்த சோக்குமரையா சொல்லுவார், நம்ம நடிகை சோக்குமரையா மார்க்கண்டையா சொல்லுவார், நெல்லுக்கும் உயிர் உண்டுன்னு, பயிருக்கும் உயிர் உண்டு. என்னைக்கு இருக்கிற மாத்திரை மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களா, அது எந்த அளவுக்கு மிருகங்களுடைய விஷயங்கள் இருக்குது, கொழுப்புகள் கலப்படங்கள் இருக்குது, இன்ஜெக்ஷன் இருக்குது, இதெல்லாம் சகிச்சுட்டு தான் நம்ம போயாகணும். இப்போ நெய்யே கொழுப்புலேருந்து எடுக்கப்படுறது தான், இல்லை தனியாக அது ஒரு கொழுப்புங்கிறது எப்படிங்கிறது எனக்கு புரியல. அதுவே ஒரு கொழுப்பு தான். நீங்கள் பாலை சாப்பிட்டா அதுலேயும் கொழுப்பு சத்து உண்டு. நெய் கொழுப்புலேருந்து, அதாவது தயிர் பாலை வெண்ணெய் ஊற்றி அந்த அந்த வெண்ணெயிலேருந்து அதை உருக்கி நெய் எடுக்கிறோம். அது என்ன, அது கொழுப்பு தானே? நெய்லேயும் இருக்கிறது கொழுப்பு, அது அதுவும் மிருகத்துலேருந்து தானே வருது. நீங்கள் மாட்டுடைய கொழுப்பு தான் பிரித்து பார்க்காம நீங்கள் நெய்யே ஒரு கொழுப்பு சத்து கொண்டது தான். அதில் வேறு என்ன சத்துனாலும் தவறாக நீங்கள் எப்போ பாருங்கள், இந்த பீஸா பர்கர் பாஸ்ஃபுட்டெல்லாம் தப்பான ஒரு உணவு எடுத்துக்கிறோம். சாப்பிட முறை இருக்குது. பாஸ்ஃபுட் உணவுல என்ன கணக்கப்படுது? கோஸ் இருக்குது, அதில் ஆனியன் இருக்குது, கேரட் இருக்குது, ஒயிட் பெப்பர் இருக்குது, இஞ்சி பூண்டு இருக்குது, அஜினோமோட்டோன்னு பார்த்தா சைனீஸ்காரெலாம் செத்து போயிருக்கணும். ஜப்பானில் இருக்கிறவங்க, சைனாவில் இருக்கிறவங்க, இந்தியாவோட மக்கள் தொகை அதிகம் கொண்டு வந்து சீனா அப்படிலாம் அங்கெல்லாம் என்ன சைனீஸ் சாப்பிட்டு எல்லாம் இறந்தா போயிட்டாங்க. சாப்பிட்ற முறை இருக்குது. நல்ல காய்கறி போட்டு ரைஸ் கூட சாப்பிடும்போது அந்த பாஸ்ஃபுட் உணவுங்கிறது, பாஸ்போர்ட்டுன்னு எது வச்சாங்க சீக்கிரம் அதை கலந்து கொடுக்கறதுக்கு பேர் விரைவு உணவு. கண்ணெதுலேயும் போடுவாங்க எல்லாம்,
அப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும், கொஞ்சம் கோஸ் அதிகமாக போடுங்க, எனக்கு வெஜிடபிள்ஸ் அதிகமாக போட்டு கொடுங்கன்னு சாப்பிடும்போது அது பாதிப்பு கிடையாது. பாதிப்புன்னு பார்த்தா அப்புறம் எதில் தான் பாதிப்பு இல்லை, எதில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லுங்க. எதையும் அளவோடு செய்யும் போது தான் பாதிப்பு, பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அளவுக்கு அதிகமான எல்லாமே பாதிப்பு தான். தேன் இன்னைக்கு லிட்டர் கணக்கு முடிக்க முடியாது, புரியுதுங்களா? வெள்ளை இன்னைக்கு தான் சாப்பிட முடியாது. எல்லாம் ஒரு அளவோடு இருக்கும்போது பாதிப்பு இருந்து விலகலாம். எப்பவும் வேர்ந்து சாப்பிட்டு வயிறு கொஞ்சம் காலியாக வச்சுக்கிறது நல்ல விஷயம். நேர்மையாக இருக்கணும், தரத்தை கண்காணிக்கணும். நானே சொல்லுவேன், பிரிட்ஜை தான் டெய்லி ஒரு உரிமையாளர். காலையில் எழுந்திரிச்சு எப்படி ஒரு விவசாயி போய் தன்னுடைய பயிர்களை எப்படி பாரி விடுவாரோ, அதுபோல் நம்மளும் உணவுத்துறை இருக்கிறவங்க மீதி அவர் உணவை எப்படி அப்புறப்படுத்துகிறோம், அது எந்த அளவுக்கு கிடாமல் பார்த்துக்கிறது, ஒவ்வொரு உரிமையாளருக்கும் அந்த பொறுப்போடு அந்த கடமையோடு அவங்க நடந்துகிறத அன்பு வேண்டும். திருநெல்வேலியில் ஆர்ஆர் பிரியாணியோட அடுத்த இலக்கு, அடுத்த கிளைகளை உருவாக்குறது, வேலை வாய்ப்பு உருவாக்குவது, பல முதலாளிகளை உருவாக்குவது, மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த நன்மதிப்பை இந்த சுயம் சேர்த்து. சரி, ரொம்ப நன்றி. நன்றி.